الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وآله وصحبه أجمعين. நான் ஃபைசர் மௌலவி ஜஃப்னாவில் யாழ்ப்பாணத்திலிருந்து. உண்மையிலேயே இன்று உலகத்தில் அரங்கேற்றப்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த இஸ்ரேவேலின் அடாவடித்தனம் அட்டூழியம் இது முஸ்லிம்களுக்கு எதிரான இஸ்லாத்துக்கு எதிரான போராட்டமாகவே நாங்கள் பார்க்கின்றோம். பாலஸ்தீன பூமியை பொறுத்தமட்டில் அது உலகத்தில் வாழுகின்ற முஸ்லிம்களுடைய மூன்றாவது புனித பூமி. அது பாலஸ்தீன மக்களுக்கு சொந்தமான நிலப்பரப்பு. அங்கு வந்தேரிகளாக அடைக்கலம் தேடி வந்த யூதர்கள் இன்று இஸ்லாமியர்களுடைய பலஸ்தீன முஸ்லிம்களுடைய காணிகளையும் சொத்துக்களையும் உயிர்களையும் கொள்ளையடித்து கொண்டு சூறையாடி கொண்டிருக்கின்ற இந்த அவலட்சணமான நிலையை இன்று இந்த சர்வதேசம் பார்த்து கொண்டிருக்கிறது. ஐக்கிய நாடு சபைகள் கண்மூடித்தனமாக இருந்து கொண்டிருக்கிறது. போர்க்குற்றம் யாருக்கு? போர்க்குற்றத்தை நிகழ்த்தி கொண்டிருக்கின்ற சியோனிச யூதர்களே, இவர்களை பார்த்து இந்த மனித உரிமை ஆர்வலர்கள் எங்கே போய்விட்டார்கள்? பெண்ணுரிமை அமைப்புகள் எங்கே சென்று விட்டன? சிறுவர்கள் மனித உரிமை என்று கோஷமிடுகின்ற, மனித அவலங்களுக்கு எதிராக குரல் கொடுக்கின்ற அமைப்புகள் எங்கே? இது முஸ்லிம்களுடைய பூர்வீக பூமி. இந்த பூமியை நாங்கள் பலஸ்தீன மக்கள் போராடுவதற்காக போராடி பெற்று கொண்டிருக்கின்றார்கள். எனவே நாங்கள் அவருடைய போராட்டம் நியாயமானது. சொந்த மண்ணை, இழந்த மண்ணை, அபகரிக்கப்பட்ட மண்ணை, சூறையாடப்பட்ட மண்ணை, பலஸ்தீன முஸ்லிம்களிடமிருந்து கொள்ளையடிக்கப்பட்ட நிலத்துக்காக இன்று இஸ்ரவேலோடு, யூதர்களோடு, அமெரிக்காவின் கள்ள குழந்தை இஸ்ரவேலோடு முஸ்லிம்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் எங்கள் உறவுகள், அவர்கள் எங்கள் இரத்தங்கள். எனவே அவர்களுக்காக இன்று யாழ்ப்பாணத்திலே நாங்கள் குரல் கொடுத்து கொண்டிருக்கின்றோம். இந்த சிறுவர்கள் மீதும் பெண்கள் மீதும் நடத்தப்படுகின்ற போராட்டம், குண்டு தாக்குதல் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும். ஐக்கிய நாடு சபை சம்பந்தப்பட வேண்டும். மனித உரிமை பேரவைகள் தலையீட்டில் பலஸ்தீன முஸ்லிம்களுடைய அடிப்படை தேவைகள் நிறைவேற்றப்பட வேண்டும். உணவு இன்றி, மின்சாரமின்றி, நீரின்றி எத்தனையோ சிறுவர்கள், இதில் பச்சிலம் குழந்தைகள் மரணித்துக் கொண்டிருக்கிறார்கள். வீடுகளிலே ஆங்காங்கே உறங்கிக் கொண்டிருக்கின்ற எத்தனையோ பாலகர்கள் தொட்டிலில் இருந்த வரலாற்றை இந்த படங்கள் உங்களுக்கு காட்டுகின்றது. எங்கே மனித உரிமை பேராளர்கள், போராட்டக்காரர்கள் எங்கே? ஏன் தூங்கிக் கொண்டிருக்கிறீர்கள்? பை வைத்தியசாலையின் மீது குண்டு நடாத்தி அநியாயமாக அப்பாவி முஸ்லிம்களை கொலை செய்த நெதன்யாகு இன்று உலகத்திலே ஒரு போர்க்குற்றவாளி. அவன் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும். நெதன்யாகு இவன் வலிய பேரன், மனித பேரவலத்தின் குடிகாரன், சிறுவர்களின் முஸ்லிம்களின் உயிரை குடித்துக் கொண்டிருக்கின்ற ராட்சத அட்டை. இந்த நெதன்யாகு கைது செய்யப்பட வேண்டும். சட்டத்தின் முன் நிறுத்தப்பட்டு அவன் கூண்டில் சாக வேண்டும். இதை நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர் என்றென்றும் பாலஸ்தீன முஸ்லிம்களுக்காக இருப்போம்.
ஐக்கிய நாடுகள் முஸ்லிம் நாடுகள் நேர்மையாக சிந்திக்கின்ற முஸ்லிம் அல்லாத தலைவர்களுக்கும் அழைப்பு விடுக்கின்றோம். நீங்கள் சம்பந்தப்பட்டு இந்த அநியாயக்காரர்களின் அட்டூழியத்தை நிறுத்த வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும். யாழ்ப்பாணம் அனைத்து பள்ளிவாசல் சம்மேளனத்தின் ஏற்பாட்டில் நான் சரஃபுல் அனாம் முன்னாள் மாநகர சபை உறுப்பினர் பேசுகிறேன். அதாவது இன்று 21 நாட்களாக இந்த பலஸ்தீனிய மக்கள் பலஸ்தீன மக்களுக்கும் காசா என்ற மக்களுக்கும் இடையில் இஸ்ரேலினால் அதாவது தாக்குதல் நடத்தப்பட்டு வந்து கொண்டிருக்கின்றது அனைமான எல்லாருக்கும் தெரியும். அதாவது பலஸ்தீனியத்தின் ஒரு நிலப்பரப்பு, அந்த ஒரு சிறிய நிலப்பரப்பை 1967 ஆண்டு இந்த அதாவது இவர்கள் இஸ்ரேலியர் கைப்பற்றியதால் யூதர்கள் கைப்பற்றினார்கள். அன்றிலிருந்து இன்று வரை அந்த போராட்டம் நடந்து கொண்டிருக்கின்றது. இன்று அதாவது பலஸ்தீனியத்தின் வைத்தியசாலை ஒன்றின் மீது அண்மையில் தாக்குதல் செய்யப்பட்டு 800 முஸ்லீம்கள் இறந்திருக்கின்றார்கள் 800 முஸ்லீம்கள் இறந்திருக்கின்றார்கள். அது மட்டும் இல்லாமல் அதில் அதிகமான பெண்களும் சிறு பிள்ளைகளும் தான் அதில் அந்த தாக்குதலில் பலியாயிருக்கின்றார்கள். அது மட்டும் இல்லாமல் கடந்த 24 மணித்தியாரத்துக்குள் 26 மணித்தியாரத்துக்குள் ஒரு அதாவது 117 பிள்ளைகள் குழந்தைகள் அதாவது பாதுகாப்பு வளையம் அதாவது தடை செய்யப்பட்ட பாதுகாப்பு வளையத்தின் மேல் குண்டு தாக்குதல் நடத்தியதில் எமது முஸ்லீம் பிள்ளைகள் அதாவது 117 பிள்ளைகள் இறந்ததை எல்லோருக்கும் தெரியும். எனவே இந்த மனிதாபிமானமற்ற இந்த ஈன செயலை இந்த கொடூர இந்த தாக்குதலை உடனடியாக நிறுத்த வேண்டும். இதை நிறுத்தும் வரைக்கும் நாங்கள் இந்த கண்டனத்தை தெரிவித்து கொண்டே இருக்கின்றோம். ஐக்கிய நாடுகள் எங்கே? ஐக்கிய நாடுகள் உடனடியாக இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணங்களை உதவிகளை வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். முன்னாள் மாநகர சபையில் உறுப்பினர் இன்று பல்வேறுபட்ட விடயங்களில் இன்று இஸ்ரவேல் என்ற அந்த நாடு அந்த யூத ஆட்சியானது பலஸ்தீன முஸ்லிம்கள் மீது கடுமையான வன்மையான தாக்குதல்களை மேற்கொண்டு அப்பாவி சிறுவர்களை கொன்றிருக்கின்றார்கள். அதே போன்று கர்ப்பிணி தாய்மார்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். அதே போன்று பெண்கள் வயோதிகள் என்று பாராமல் அவருடைய சொத்துகள் அனைத்துக்குமே சேதம் விளைவிக்கக்கூடிய வகையிலே இந்த இஸ்ரேலிய ஆட்சியாளர்கள் இந்த கொடுமையான வேதனை அடையக்கூடிய விடயங்களை அவர்கள் செய்து இன்று உலக அளவிலே அவர்கள் இன்று படுபாதகமான கொலைகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். எனவே இவ்வாறான இந்த செயல்பாட்டினை உடனடியாக நிறுத்த வேண்டும். இந்த செயற்பாட்டில் உலக நாடுகள் இதிலே அவர்களுக்கான கண்டனங்களை அவர்கள் தெரிவிக்க வேண்டும். யுத்த நிறுத்தத்தை உடனடியாக ஏற்பாடு செய்து அதனை நிறுத்தி மனித படுகொலையிலிருந்து மக்களை பாதுகாக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம். அதற்காகவே இன்று யாழ் முஸ்லீம் அதாவது பள்ளிவாசல் சம்மேளனத்தினால் உருவாக்கப்பட்ட இன்றைய இந்த ஆர்ப்பாட்டத்திலே இந்த நிகழ்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி. வசலாம்.